السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: وأقيموا الصلاة ولا تكونوا من المشركين. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவின் தலைமையை பொறுப்பேற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற கலமருது சம்சுத்தியின் ஆகியார் அவர்களே, நம்முடைய தாய் சபையாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் முனீருல் மில்லத் ஃபாதர் முஹிதீன் சாஹிப் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்த ஜாமியா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இங்கே உரையாற்றப்படுகின்ற உரைகளை கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கின்ற அக்கம் பக்கத்தில் இருந்த அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற ஜமாத்தார்களே, சிறப்பாக இந்த மழை காலத்திலும் இந்த திறப்பு விழாவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வழுதாவூர் ஜமாத்தார்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் பேசும்போது இந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள் வழுதாவூருக்கு ஒரு தனி சிறப்புண்டு, இந்த ஊரில் இருப்பவர்களெல்லாம் முயற்சி செய்து பல ஊர்களுக்கு சென்று அங்கே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதாக. ஆம், உண்மையில் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு எங்களது ஜாமியாவில் இந்த வழுதாவூரில் இருந்து சிறு பையனாக 1வது ஜும்ராவில் சேர்ந்து 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அங்கேயே கல்வி பயின்று, கல்வி பயின்ற காலத்திலேயே அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளிவாசலிலே இமாமாக பணிபுரிந்து கல்வி கற்று பட்டம் வாங்கிய பின்பும் தொடர்ந்து இமாமாக இருந்து அந்த லால்பேட்டை மாநகரிலேயே திருமணம் முடித்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து அந்த பேர பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆலிம்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அல்லாஹ்விடத்திலே சென்றுவிட்ட மௌலானா நூருத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் இந்த வழுதாவூரை சார்ந்தவர்கள் தான். லால்பேட்டையில் இருந்து வழுதாவூரில் இருந்த லால்பேட்டைக்கு மாணவராக வந்தவர் அங்கேயே குடியேறி பிள்ளைகள் பெற்று அதுவும் அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தாக 4-5 பெண் பிள்ளைகளாக கொடுத்தான். எல்லா பிள்ளைகளையும் மோலவி ஆலிம்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து
சிறப்பாக வாழ்ந்தார். அதே போன்று எத்தனையோ பேர்கள் இங்கிருந்து பல ஊர்களுக்கு சென்று சிறப்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இதுவும் ஒரு சிறப்பு தான். இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நாம் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய குறைவு என்னவென்றால், கவனக்குறைவு என்னவென்றால், அலட்சிய மனப்பான்மை என்னவென்றால், தொழுகையில் யாரும் கவனம் செலுத்துவதில்லை. இன்று இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம்கள், அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, 100க்கு 100 தொழுகின்ற ஊர் இருக்கிறதா, 100க்கு 100 தொழுகின்ற நகரங்கள் இருக்கின்றனவா, 100க்கு 100 தொழுகின்ற மஹல்லாக்கள் இருக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை என்று அடித்து சொல்லலாம். அன்பானவர்களே, இந்த தொழுகை எப்போதும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அலட்சியமானதோ, முஸ்லிம்கள் விட்டுவிட்டார்களோ, அன்று அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தாழ்வு, அந்த கேவலம், அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமுதாயத்தை முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தொழுகையில் கவனம் செலுத்தாமல் வேறு எதில் கவனம் செலுத்தினாலும் அது அரை குறையாகத்தான் முடியுமே தவிர உண்மையான முன்னேற்றமாக ஆகவே ஆகாது. உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முஸ்லிம்கள் முனாஃபிக்குகள் இரண்டு விதமாக இருந்தார்கள். காஃபிர்கள் என்பது தனி, நாங்கள் உங்களை ஏற்க மாட்டோம், நீங்கள் சொல்கின்ற அந்த ஏகத்துவத்தை ஏற்க மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டு எதிர்த்தவர்கள். ஆனால் முனாஃபிக்குகள் முஸ்லிம்களை போன்று வேடம் பூண்டு முஸ்லிம்களாக நடித்து உண்மையில் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, உள்ளத்திலே குஃப்ரை, ஷிர்கை, நிஃபாக்கை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த முனாஃபிக்குகளும் தொழுத காலம் அது. இன்று முஸ்லிம்கள் தொழுவதை விட்டுவிட்டார்கள். ஆனால் நபியுடைய காலத்திலே முனாஃபிக்குகளும் தொழுதிருக்கிறார்கள். காமு சுகாலா இராவுனா, அல்லாஹ் சொல்லுவான், முனாஃபிக்குகள் எப்படி தொழுவார்கள் என்றால் சோம்பல்தனமாக தொழுவார்கள். மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் இப்போது இஷா தொழ வந்திருக்கிறேன், பஜ்ரு தொழ வந்திருக்கிறேன், அந்த முக்கியமான அந்த சஹாபி என்னை பார்த்து விட்டாரா, நபி கேட்டால் நான் தொழ வந்தேன் என்று சொல்ல வேண்டுமே என்று பயந்து மற்றவர்களுக்கு தெரிகின்ற முறையில் தொழுவார்கள். அப்படிப்பட்ட முனாபிகளும் தொழுத இந்த இஸ்லாம் மார்க்கம் இப்போது அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை தொழாத முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுவான், நாம் கலிமா சொல்லியிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் அழகான கடவுளுடைய அந்த தத்துவத்தை, கடவுள் கொள்கையை எடுத்து வைத்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், இலாஹ இல்லை, இலாஹ இல்லை, இலாஹ இல்லை, கடவுள் இல்லை, வணக்கத்திற்குரியவன் இல்லை. அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற நாட்டில் எவைகளெல்லாம் வணங்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல. லா இலாஹா, யார் யாரை வணங்குகின்றார்களோ, யார் எதை வணங்குகின்றார்களோ, அந்த யாரும் அந்த எதுவும் வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல, உரியவர்கள் அல்ல. இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்கு உரியவன் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். வணக்கம் என்றால் என்ன? நிறைய பேர் என்ன தெரிந்திருக்கிறோம், தொழுவது வணக்கம், நோன்பு நோக்குவது வணக்கம், ஹஜ் செய்வது வணக்கம்,
ஜகாத் கொடுப்பது வணக்கம். இப்படியாக வணக்கத்துடைய பட்டியலிலே ஒரு ஐந்தாறு ஏழு எட்டு விஷயங்களை கொண்டு வந்து இவைகளை செய்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் எதை ஏவியிருக்கிறானோ அதற்கு கீழ் பணிவது வணக்கம். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை செய்யாமல் இருப்பது வணக்கம். நான் எதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதை கட்டாயம் செய்வேன். அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதை செய்ய மாட்டேன். லா இலாஹா இல்லல்லாஹ், இதுதான் இந்த கலிமாவுடைய உறுதிமொழியாக இருக்கிறது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அதை எங்களுடைய முகம்மது அவர்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அந்த முகம்மதை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு அந்த கட்டளையினுடைய எத்தனையோ கட்டளைகள் இருக்கின்றன. அதில் முதல் கட்டளை அகீமுஸ்ஸலா, பிரதானமான கட்டளை அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை முறையாக தொழுங்கள், தொழுகையை சரியாக தொழுங்கள், தொழுகையை தொழுகையின் நேரத்தில் தொழுங்கள், விட்டுவிட்டு தொழாதீர்கள். நேரம் இருந்தால் தொழுது கொள்ளலாம் என்று நேரம் இருக்கும்போது தொழாதீர்கள். நேரம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உடல்நிலை சுகமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் தொழுகையை தொழுங்கள். இந்த அகீமு அரபு மொழியிலே தல்லு தொழுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அன்பானவர்களே, தல்லு தொழுங்கள் என்று சொல்லியிருக்கலாம், சூமு நோன்பு நோருங்கள் என்று சொல்லுவான். இங்கே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி அல்ல பக்கத்தில் என்ன சொல்கிறான், வலா தசூனு மினல் முஸ்லிகீ, வலா தசூனு மினல் முஸ்லிகீ, இணை வைப்பவர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், இணை வைப்பவர்களில் ஆகிவிடாதீர்கள். சரியாக தொழுங்கள், ஐந்து நேரம் தொழுங்கள், பள்ளிவாசலில் வந்து தொழுங்கள், ஜமாஅத்தாக தொழுங்கள். நான் தொழுகையை நிறைவேற்றிவிட்டேன் என்று வீட்டிலே இருந்து கொண்டு தனியாக தொழுது விடாதீர்கள். அன்பானவர்களே, ஏதோ மிகைப்படுத்தி நானாக பயானுடைய நேரத்தை கூடுதலாக ஆக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் என்று நினைத்துவிடாதீர்கள். இந்த இவ்வளோ பெரிய அர்த்தம் அகீமுஸ்ஸலாவுக்கு இருக்கிறது. இப்படி நீங்கள் தொழ வரவில்லை என்றால், உங்களுடைய தொடர்பு பள்ளிவாசலில் இல்லை என்றால், ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் அல்லாஹ்வாகிய என்னுடைய தர்பாருக்கு நீங்கள் வரவில்லை என்றால் உங்கள் நிலை என்ன ஆகிவிடும் தெரியுமா? என்னை இணை வைத்து எதை எதையோ நான் என்று நினைத்து என்னால் படைக்கப்பட்ட அற்ப பொருட்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களில் நீங்களும் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு பெரிய கொடுமையான நிலை, கொடிய நிலை. இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, சொல்வான் அல்லாஹ், என்ன பாவம் செய்தாலும் சரி நான் உன்னை மன்னிக்க தயார். விபச்சாரம் செய்து விட்டாயா, பெரிய பாவம், நான் மன்னித்து விடுவேன். கொலை செய்து விட்டாயா, பெரிய பாவம், நான் மன்னித்து விடுவேன். ஆனால் என்னால் படைக்கப்பட்ட ஒரு பொருளை எனக்கு சமமானதாக, என்னால் படைக்கப்பட்ட ஒரு பொருளை என்னை கண்ணியப்படுத்துவதை போன்று கண்ணியப்படுத்தி, என்னை வணங்குவதை போன்று வணங்கிவிட்டால் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சிர்க் உன்னிடம் வந்துவிடும். அல்லாஹுடைய தர்பாருக்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை வரும்போது நம்முடைய ஈமான் பலப்படுத்தப்படுகிறது, நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஆனால் நினைத்து பாருங்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நாம் இதில் எத்தனை பேர் அல்லாஹுடைய இல்லத்திலிருந்து பாங்குகள் சொல்லப்படும் போது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். அவர் கூறுகிறார், மாஸ்கின் கூறுகிறார், ஹையலஸ்தலா தொழுகைக்கு வாருங்கள், ஹையலஸ்தலா தொழுகைக்கு வாருங்கள். யார் அவர், யார் அவர்,
நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நம்முடைய பள்ளிவாசலுடைய பிலால் அழைக்கிறார், பள்ளிவாசலுடைய மாதின் அழைக்கிறார், நம்மிடத்திலே 5000 ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற சம்பளக்காரர் அழைக்கிறார். இல்லை, அல்லாஹுடைய அழைப்பாளர் அல்லாஹுடைய புறத்திலிருந்து அழைக்கிறார், அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அழைக்கிறார். தொழுகைக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள். உங்களுடைய ஊரிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ் சொல்கிறான், என்னை தொழுவதற்காக நீங்கள் கட்டியிருக்கின்றீர்களே, அந்த பள்ளிவாசலுக்கு தொழவாருங்கள் என்று அல்லாஹுடைய சார்பாக முஅஜின் அழைக்கிறார். அலட்சியப்படுத்திக் கொண்டு போகிறோம், காதில் வாங்கிக் கொண்டு போகிறோம். யாராவது ஒரு தலைவர், சாதாரணமான தலைவர், அவர் நம்மை அழைக்கிறார். அவரும் நாமும் இந்த ஊர்காரர்கள் தான். அவர் என்ன படித்திருக்கிறாரோ நாமும் அதை படித்திருக்கிறோம். அவரிடம் என்ன பொருள் இருக்கிறதோ நம்மிடமும் அந்த பொருள் இருக்கிறது. ஆனால் அவர் தலைவர், அவர் அழைக்கிறார், உடனே வந்து விடுவோம். நம்மிடம் இருக்கின்ற எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. காசு அல்லாஹ் கொடுத்தது, பணம் அல்லாஹ் கொடுத்தது, வீடு அல்லாஹ் கொடுத்தது, சம்பாதிப்பு அல்லாஹ் கொடுத்தது, சம்பாதிப்பதற்காக உண்டான உறுப்புகள் அவயங்கள் அல்லாஹ் கொடுத்தது, பார்ப்பதற்கு உண்டான கண்கள் அல்லாஹ் கொடுத்தது. அந்த அல்லாஹ் சொல்கிறான், வா என்னை தொழுவதற்காக என்று. ஆனால் தொழாமல் சென்று கொண்டிருக்கிறோமே. ஆரம்பத்தில் சொன்னேன், தவணக்குறைவு, அலட்சியம், கையாளல் பலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி இருப்பதாக வியாபாரத்திற்கு செல்கிறீர்கள், விவசாயத்தில் வெற்றி இருப்பதாக விவசாயத்திற்கு செல்கின்றீர்கள், தொழிலில் வெற்றி இருப்பதாக தொழிலுக்கு செல்கின்றீர்கள். ஆனால் உண்மையான வெற்றி, உங்கள் வியாபாரம் வெற்றி அடைய வேண்டுமா? இந்த வெற்றியுடைய மூலதனம் பள்ளிவாசலில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தர்பாரில் வந்து உன்னுடைய தலையை தரையில் வைத்து என்னை துதித்து புகழ்ந்து பாராட்டி என்னிடம் செஞ்சு கேட்டு வியாபாரத்திற்கு செல், உன்னுடைய வியாபாரம் வெற்றி பெறும். விவசாயத்திற்கு செல், உன் விவசாயம் வெற்றி தரும். தொழிலுக்கு செல், உன் தொழில் வெற்றி தரும். இதுதான் அன்பானவர்களே பள்ளிவாசல். பள்ளிவாசல் இதற்காகத்தான் கட்டியிருக்கிறோம். இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக இந்த ஊர் மக்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்திருப்பார்கள், எவ்வளவு பொருளாதாரத்தை இதில் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இணைத்திருப்பார்கள். பள்ளிவாசல் கட்டி முடித்த பின்பு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து பார்ப்பார்கள். எவ்வளவு பெரிய கை சேதம்! இந்த ஊருக்கு மட்டுமல்ல, எல்லா ஊருக்கும் சொந்தமான பேச்சு இது. அன்பானவர்களே, நாம் பல விஷயங்கள் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுவை தொழுங்கள், அல்லாஹுவுக்கு கீழ்பணிங்கள், அல்லாஹுவுக்கு பயப்படுங்கள், அல்லாஹுவுக்கு நன்றி செய்யுங்கள் என்று சொல்லும்போது ஈமான் கொண்டிருக்கின்ற நம்முடைய அல்லாஹ், அந்த அல்லாஹ் யார், அவனுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்ன, இதெல்லாம் தெரியாததன் காரணமாக வெறுமனே ஆமந்து பில்லா, ஆமந்து பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக அல்லாஹுவை பயப்படு என்று சொன்னால் பயம் வருவதில்லை, அல்லாஹுவுக்கு கீழ்பணியுங்கள் என்று சொன்னால் கீழ்பணிவதில்லை. காரணம், அல்லாஹுடைய மகத்துவம் உள்ளத்தில் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வான், இந்த உலகத்தை, உலகத்தில் உண்டான அத்தனையையும் அல்லாஹ் படைத்தான். படைத்து ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயம் செய்திருக்கிறான் நேரங்களை, காலங்களை, அளவுகளை. ஏதோ இந்த உலகம் தானாக உண்டானது, இயற்கையாக உண்டானது என்று நினைத்து விடாதீர்கள். உங்களை மட்டுமல்ல, நீங்கள் வாழ்வதற்காக இந்த உலகத்தை படைத்தது அல்லாஹ், கடலை படைத்தது அல்லாஹ், காடுகளை படைத்தது அல்லாஹ், மரங்களை படைத்தது அல்லாஹ், நீரை படைத்தது அல்லாஹ். இந்த அல்லாஹ் சொல்கிறான்,
சாதாரணமாக நமக்கு யாராவது ஒரு 1000 ரூபாய் உதவி செய்து விட்டால் அவரை நாம் மறப்பதில்லை. ஒரு 1000 ரூபாய் உதவி செய்து விட்டால் அவர் ஏதாவது சொன்னால் உடனே கீழ் பணிகிறோம். எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுக்கு கீழ் பணியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட நன்றி கெட்ட நிலை வேறு ஏதாவது இருக்கிறதா? எனவே இந்த நல்ல நேரத்திலே, இந்த குறுகிய நேரத்திலே நான் உங்களிடத்தில் என்ன சொல்கிறேன் என்றால், அல்ஹம்துலில்லா 5 நேரமும் தொழக்கூடிய நல்ல முஸ்லிம்களும் இருப்பார்கள். அலட்சியத்தின் காரணமாக, கவனக்குறைவின் காரணமாக தொழாத முஸ்லிம்களும் இருப்பார்கள். 5 நேரமும் தொழாத முஸ்லிம்கள் இந்த சபையில் இருந்தால் அவர்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வே நான் தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விட அல்லாஹ், என்னை ஒவ்வொரு நாளும் 5 தடவை இந்த பள்ளிவாசலில் வந்து ஜமாஅத்துடன் தொழும் பாக்கியம் பெற்ற உன்னுடைய நல்ல அடியார்களில் என்னையும் ஆக்கிக்கொள் என்று அழுது துவா செய்து, 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல தடவை அழுது அழுது துவா செய்து அந்த பாக்கியத்தை பெறுங்கள். உலக விஷயங்களிலே 1 தடவை கேட்கிறோம், 2 தடவை கேட்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்கு, அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்கு என்று துவா செய்து கொண்டிருங்கள். அன்பானவர்களே, ஜும்மா மட்டும் தொழக்கூடிய முஸ்லிம்களே, 5 நேரமும் தொழாத முஸ்லிம்களே, நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை, ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வார்கள், ரப்பி ஜஅல்னி முக்கீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுபவனாக என்னை ஆக்கிவை என்று அல்லாஹுடைய கலீல், அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய நேசர், அல்லாஹுக்கு மாறு செய்யாத அவர், தொழுது கொண்டிருக்கிற அவர் துவா செய்து கொண்டிருக்கிறார் என்றால், தொழாத நாம் தொழுது தொழ வேண்டும் என்றால் அல்லாஹிடம் துவாவை கொண்டு அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். அல்லாஹு ஜல்லசான வந்தாலா இந்த புதிய பள்ளிவாசலில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்வதற்கு தௌபி செய்திருக்கிறான். அந்த தௌபிக்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போது நான் எதை தங்களுக்கெல்லாம் உபதேசமாக சொன்னேனோ அந்த உபதேசத்தின்படி நானும் நடக்க, நீங்களும் நடக்க அல்லாஹ் பேரருள் புரிவானாக என துவா செய்கிறேன். இந்த பள்ளிவாசலுக்காக யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ, முயற்சிகள் செய்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை எல்லாம் கபூல் செய்வானாக. வாசிர்தாவான அனைத்து இல்லாத Thank you.